கலை குடும்பத்தை சார்ந்த நமது அருமை குழந்தை பூஜிதா அவர்களை இப்பொழுது மதிநுட்ப மேயனைக்கு பேச அன்போடு அழைக்கின்றேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். ஆயிரம் கனவுகளுடனும் லட்சியங்களுடனும் சாதனைகளுடனும் இங்கு கூடியிருக்கும் என் அன்பு சாதி சொந்தங்களே, என்னடா இவள் சாதியை பற்றி பேசுகிறாளே என நினைக்கிறீர்களா? ஆம், அந்த காலத்தில் வழிபடும் முறையை வைத்து மதம் என்று பிரித்தனர், பேசும் மொழியை வைத்து இனம் என்று பிரித்தனர், செய்யும் தொழிலை வைத்து சாதி என்று பிரித்தனர். அப்படி பார்த்தால் நாம் அனைவரும் ஒரே சாதி. ஆம், புகைப்பட கலைஞர்கள் சாதி. இது எனக்கு பெருமையாக உள்ளது. என் சாதி மக்களாகிய உங்களை முதலில் வணங்கி 50 வருடங்களுக்கு மேலான அனுபவசாலிகளுடன் இந்த 2 வயது சிறுமி என்ன பேசப்போகிறேன் என்று தெரியவில்லை. கொள்ளர் தெருவில் ஊசி விற்க வந்திருக்கும் நிலையில் உள்ளேன். ஏதாவது பிழையிருந்தால் மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு என் முதல் வணக்கம். ஒரு கலைஞன் முன்னேற்றமடைய தேவை மதிநுட்பமே என உண்மையை உரக்கச் சொல்லும் எம்மணியினரே, தொழில்நுட்பம்தான் தேவை என தன் திறமை மேல் நம்பிக்கையில்லாமல் பேச வந்திருக்கும் எதிரிகளே, மன்னிக்கவும் எதிர் அணியினரே, எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் மதிநுட்பம் நிறைந்த நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியவளின் சிரம் தாழ்ந்த வணக்கம். தூரிகையால் சித்திரம் வரைந்து பார்த்தான், உளியால் செதுக்கி சிலையை வடித்தான், மெழுகை உருக்கி பொம்மையாக செய்தான், தன்னையே படமெடுத்து காகிதத்தில் அடைத்தான். உயிரில்லாது பார்க்கும் உருவங்கள் உணர்வில் கலந்து கதைகள் சொல்லிடுமே. இளமை பருவங்கள் இரு விழிகளில் இறுதி நாட்களிலும் இன்பத்தை தந்திடுமே. குறிஞ்சி பூப்பதை தினமும் கண்டேன், வாடாத முல்லை பூக்களையும் கண்டேன். என்னவென்று சொல்வது இந்த அதிசயத்தை, என்னையே என்னோடு பேசிட வைக்கிறதே. காற்றாய் வருகின்ற நினைவுகளெல்லாம் கண்கள் முன்னால் இன்று காண்கிறேன். மனிதனின் கண்டுபிடிப்பு காலத்தை வென்றது, மனமும் அதிலே வாழ்ந்து வருகிறது. முன்னரே இதனை கண்டுபிடித்திருந்தால் வரலாறு இன்னும் இனிமை தந்திருக்குமே. இதுவும் நம் கலையின் பெருமை. ஐயா நடுவர் அவர்களே, அரிசி, பருப்பு, மிளகாய்பொடி, மல்லிப்பொடி, விலை உயர்ந்த அடுப்பு, பெரிய பாத்திரம் எல்லாம் இருக்கு. சாப்பாடு நல்லா சுவையா வரணும்னா யாரு தேவை? நல்ல சமையல்காரர் தானே தேவை. யாரு சமைச்சாலும் சாப்பாடு வரும், ஆனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்க காரணம் கைப்பக்குவம் நிறைந்த சமையல்காரரா, இல்லை விலை உயர்ந்த மைக்ரோ ஓவன் அடுப்பா? அது மாதிரி தாங்க நம்ம தொழிலும். சிறந்த படம் வேணும்னா விலை உயர்ந்த கேமரா முக்கியமா, இல்லை திறமையான போட்டோகிராஃபர் முக்கியமா? நீங்களே சொல்லுங்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இல்லாததை இருப்பதாக பொய் சொல்லி காட்டத்தான் உங்கள் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. எங்கள் மதிநுட்பம் உள்ளதை உள்ளபடியே அழகாக காட்ட பயன்படுகிறது. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போட்டோ அனுப்புறாங்க, பொண்ணு பார்க்க அசின் மாதிரி அழகா இருக்கு, நம்பி போய் நேர்ல பார்த்தா கருவ மரத்து பிசின் மாதிரி இருக்கு. கேட்டா தொழில்நுட்பமா? இப்படித்தான் எதிரணியினர் பேச்சு மாதிரியே இதுவும் ஒரு போலிதான். உண்மைதாங்க ஜெயிக்கும். மதிநுட்பம் இருந்தாதாங்க தொழில்நுட்பமே தெரிஞ்சுக்க முடியும். 4 பக்கமும் அம்பர்லா, ஃபுல் லைட்டிங், இதெல்லாம் இருந்தாதான் படம் எடுக்க முடியுங்கிறது தொழில்நுட்பம். இருக்கிற லைட்ல எப்படி சிறப்பா படம் எடுக்கலான்றது மதிநுட்பம். சிந்தனை திறன், கற்பனை திறன் இல்லாத ஒருவரின் கையில் எத்தனை லட்சம் ரூபாயுள்ள கேமரா கிடைத்தாலும் ஒரு படம் கூட உருப்படியா வராது. ஃபிலிம் கேமரா காலத்தில் தொழிலுக்கு மரியாதை இருந்தது, படங்களில் உயிரோட்டம் இருந்தது. ஒரு ரோல் ஃபிலிம் போட்டு 39 படம் வரை திறமையாக எடுத்தனர், ஒன்று கூட தவறாகாது. நேரத்திற்கு போய் நேரத்திற்கு திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி என்று ஒரு நிகழ்ச்சிக்கு போனா 2000 படம், 3000 படம் வரைக்கும் எடுத்து வெறும் 500 படம் கூட ஆல்பத்தில் வைக்கிறதில்லை. எவ்வளவு விரயம்! நேரம் விரயம், உழைப்பு விரயம், கேமரா விரயம். இதனால் கட்டிட வேலை பார்ப்பவரும் கூட பார்ட் டைம் போட்டோகிராஃபர் ஆகிவிட்டார். கேட்டா எடிட்டிங்ல பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. இப்படி நம் தொழிலை சீரழித்ததுதான் உங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி.
தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் என்று எம் கலைஞர்களை கடனாளியாக்கியதும் தொழிலை விட்டே ஓட வைத்ததும் தற்கொலை செய்து கொள்ள வைத்ததுமேதான் உங்கள் தொழில்நுட்பம். வட்டிக்கு பணம் வாங்கி 2 லட்சத்திற்கு ஒரு கேமரா வாங்கி 10 ஆர்டர் கூட போயிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள அடுத்த மாடல் கேமரா வந்துவிடும். என்ன செய்ய முடியும்? அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. நம்மால் இனிமேல் இந்த கேமராவை வைத்து சரியாக படம் எடுக்க முடியாதோ, ஆர்டர் வராதோ என்ற பயத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர். அந்த பயத்தை போக்கத்தாங்க இந்த பட்டிமன்றமே. நல்லா கேட்டுக்குங்க, என்னதான் தரமா போட்டோ எடுத்து தரமா பிரிண்ட் அடிச்சு ஆல்பம் போட்டு கொடுத்தாலும் வாடிக்கையாளர்களை கவர்வது நமது மதிநுட்பமே. அழகா ஆல்பம் போட்டு வாடிக்கையாளர் வீட்டில் டெலிவரி கொடுக்க போறீங்க. அதுல ஆர்டர் கொடுத்தவருடைய போட்டோ ஒன்று கூட இல்லைன்னா ஒரே வார்த்தையில ஆல்பம் நல்லாவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் ஆயிரும். பணமும் சரியா வராது. யார எப்படி பெருசா காட்டணும், எப்படியெல்லாம் கவர் பண்ணணுங்கிற நுட்பம் தெரிஞ்சாலே ஆல்பம் எப்படி இருந்தாலும் நீங்க தான் அவங்க நிரந்தர போட்டோகிராஃபர். வாடிக்கையாளரிடம் கனிவு, நேரம் தவறாமை, குறித்த நேரத்தில் டெலிவரி, நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் நமது நடத்தை, நமது நிர்வகிக்கும் முறை, கஸ்டமரை எப்படி நாம் ஈர்க்கிறோம், இதெல்லாம் தான் ஒரு கலைஞனின் முன்னேற்றத்திற்கு காரணம். இதெல்லாம் மதிநுட்பத்தினால்தான் வரும். தொழில்நுட்பம் மட்டும் தெரிந்தவர் வெறும் எக்ஸ்போசிங் மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியதுதான். மதிநுட்பம் இல்லாததனால்தான் கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்களிடம் விலை போகிறார்கள். கேமராவையே தொட்டு பார்க்காதவன் கிட்ட அடிமையா இருக்காங்க. 1 ரூபா கூட முதல் போடாம கம்பெனிக்காரன் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆனா உங்களுக்கு பணத்தையும் போட்டு உழைப்பையும் கொடுத்து என்ன மிச்சம்? தொழில்நுட்பமும் தேவைதான். ஆனால் அது மட்டுமே உங்களை வளர்த்து விடாது. எங்கு எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற தெளிவும், எடுத்த வேளையில் நமது அறிவை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சிறப்பாக பண்ணலாம் என யோசித்து அதற்கு துணையாகத்தான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். மதிநுட்பத்திற்கு துணையாகத்தான் தொழில்நுட்பம் இருக்க முடியுமே தவிர அதனாலேயே ஒருவர் முன்னேற முடியாது. ஐயா புகைப்பட கலைஞர்களே, உங்கள் மதிநுட்பத்தை பயன்படுத்தி மோசமான நிலையில் இருக்கும் நம் தொழிலை காப்பாற்றுங்கள். கார்ப்பரேட் கைக்கூலிகளிடம் விலை போகாமலும் புரோக்கர்கள் கையில் சிக்காமலும் தொழிலுக்கு உண்மையாயிருங்கள். நம்பி செய்யும் தொழில் எந்நிலையில் நம்மை கைவிடாது. கேமராவையே நம்பி இருக்கும் சக கலைஞர்களை மதிப்போம். அவர் என்ன கேமரா வைத்திருக்கார் என்று பார்க்காமல் அவர் ஒரு கலைஞன் என்ற கோணத்தில் மட்டும் பாருங்கள். தெரியாததை கற்றுக்கொடுங்கள். கற்றுக்கொள்ள வயது தடையே இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பது போல தொழிலை மட்டும் அல்ல, வாழ்க்கையே தினந்தோறும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். கற்றுக்கொள்வதற்கு மதிநுட்பம்தான் மிக முக்கியம். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பென படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவத்தை மிஞ்சிய விஷயம் எதுவுமே கிடையாது. எனவே கற்றுக்கொண்ட அனுபவத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்த தேவை மதிநுட்பமே என்று கூறி, இந்த உலகம் ஒரு ஆனந்த ஆலயம், அதில் வசிக்க வந்த நாம் அதை ஒருபோதும் ரசிப்பதில்லை. குறை காண்பதற்கே நம் குறைவான வாழ்நாட்களை செலவழித்துவிட்டு திரும்பி பார்க்கும்போது வெறுமையொன்றே தெரிகிறது. காசுக்காகவும் வயிற்று பிழைப்பிற்காகவும் ஓடத் தொடங்கி ஓட்டத்தை நிறுத்தி வாழ பார்க்கும்போது வாழ்க்கை முடிய இருக்கும் முன்னறிவிப்பு வருவது எத்தனை துயரமானது. நாளைய விடியல் நமக்கானது என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லாத போது நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகைமையோடும் பாவத்தோடும் ஏன் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்? அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம், அன்பு செய்வோம், அகிலத்தையே மாற்றுவோம், அன்பே கடவுள் என்ற கருத்தையும் கூறி, நான் சொன்னதெல்லாம் மனதில் நிறுத்த வேண்டுமானால் மதிநுட்பம் இருந்தால்தான் முடியும்.
ஒரு கலைஞன் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் மதிநுட்பம் இருந்தால்தான் உயர்வடைய முடியும் என்று கூறி அன்றொரு நாள் மதுரை மாநகரத்தில் கண்ணகி என்றொரு பெண் மன்றத்தில் ஏறி மன்னனை பார்த்து நீதி கேட்டால் தவறாக தீர்ப்பு வழங்கிய மன்னனின் கதை என்னாயிற்று என்று உங்களுக்கே நன்றாக தெரியும் எனவே எங்கள் அணிக்கே தீர்ப்பு தருமாறு எச்சரிக்கை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்